வணக்கம் நண்பர்களே நான் தான் நான் 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 பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க விஷயம் என்னன்னா பார்லமெண்ட்டில் இருக்கக்கூடிய பசுமன் முத்துராமலிங்க தேவர் சிலையை வச்சது யார் அப்படின்னு கேட்டால் டான்னு நம்ம எல்லாருமே ஒரு பதில் சொல்லிருவோம் யார் பிஜேபி மினிஸ்டர் சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் அப்படின்னு ஆனால் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நான் சுப்பிரமணிய சுவாமி அவர்களோட பேட்டியை பார்த்தேன் அதாவது அந்த சிலை வந்து எப்படி வந்தது என்ன காரணத்துக்காக நான் வச்சேன் அப்படி அப்படின்னு நிறைய விஷயங்கள் பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசி நிறைய இதுகளை வந்து அவர் சொல்லி கடைசியில் இவர் தந்த காசில் தான் நான் வச்சேன் இவர் தான் வந்து காசெல்லாம் கொடுத்து உதவுனார் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகி போயிட்டு இன்றைக்கி இந்த பதிவில் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இவர் வந்து தேர்தலில் நான் ஜெயித்தேன் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு நான் கண்டிப்பாக சிலை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி அவர் ஜெயிக்கவும் செஞ்சிடுறாரு அதற்கு அடுத்தபடியாக என்னென்னா சிலை வைக்கிறதுக்கான ஆயத்தங்கள் ஒரு சில விஷயங்கள் அதுக்கான பெர்மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்கிறதுக்கான இதுகளெல்லாம் ஒரு சில இதில் அந்த கமிட்டி மீட்டிங் அவங்கள்ட்ட எல்லாமே வந்து அவங்க வந்து எல்லாம் அப்ரோச் பண்ணி பார்க்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் செல வைக்கிறதுக்கான பெர்மிஷன்லாம் தந்துடுறோம் அப்படி அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஆனால் சிலைக்கான காசு நீங்கள் தான் செலவழித்து வச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செலவு வைக்கிறதுக்கு பெர்மிஷன் வந்து யாருக்கெல்லாம் கிடைக்குதுன்னா வந்து சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கும் கிடைக்கிது சரி அப்போது சில வச்சிடலாம் அப்படின்னு வந்து முடிவு பண்ணி அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய தலைவர்கள் ஒரு சில வருடங்கள்லாம் வந்து காசு கேட்டு பார்க்குறாரு யாருமே வந்து தரதுக்கு முன் வரல நல்லா கேட்டுக்கோங்க அவர் எல்லா தலைவர்கள்கிட்டே கேட்டிருக்காரு யாருமே வந்து காசு தர்றதுக்கு முன் வரலை அப்போ ஒருத்தர் வந்து கொடுத்துருக்காரு அந்த பேரை கேட்கும்போது எனக்கு இவர் எதுக்கடா கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு ஒரு சில சொன்னாங்க சத்தியமுத்தி அவர்களோட சிலை வைக்கிறதுக்கும் காசு கொடுக்கணுங்கிற கணக்கில் இவர் இந்த காசை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா அந்த சிலை வைக்கிறதுக்கு காசு கொடுத்தவர் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓனர் சீனிவாச ஐயர் அவர்கள் அவர்தான் தான் காசு கொடுத்துருக்காரு சத்தியமூர்த்தி அவர்களோட சிலையும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களோட சிலையை வைக்கிறதுக்கும் இது கேட்கறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு ஆனால் எனக்கு தெரியாத விஷயமா இருந்துச்சு ஸோ உங்களுக்கும் நான் அதை வந்து பகிர்ந்துக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பசுமன் முத்துராமலிங்க தேவரோட வரலாறு அது நிறைய இதுகளை வந்து அந்த லிங்க்கில் வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த காலத்தில் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து திராவிட கட்சிகள் என்ன பண்ணிச்சு அதாவது திராவிடன் மூமெண்ட் வந்து என்னெல்லாம் வந்து தேச துரோகம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களையும் வந்து அவர் குறிப்பிட்டு பேசியிருப்பார் அந்த லிங்க்கை நான் கீழே போட்டிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் பாருங்கள் உங்களோட கருத்தை வந்து கண்டிப்பாக பதிவு செய்யுங்க நன்றி நண்பர்களே